ஐயோ ஏவா சாமி, என்ன இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? அவசரப்பட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டேன், எவனும் லிஃப்ட்டு கொடுப்பான் பார்த்தா லிஃப்ட்டு கொடுக்க மாட்டான். இது வேறு இவ்வளோ வெயிட்டாக இருக்குதே. ஐயோ ஆட்டோ கூட காசு இல்லை, என்ன பண்ணுறது? எவனா இழுச்சு வாங்க மாட்டான்னு பார்க்கலாமா? அந்த ஒருத்தர் நிற்கிறான், இவன் தான் சரியான ஆள். ஏன்னா ஒரு பிட்டை போட்டு என்னை உஷார் பண்ணுற வேண்டியதுதான். ஓகே, என்ன சொல்லலாம், என்ன சொல்லி இவனை ஏமாற்றலாம்? நடிப்பை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அண்ணா ஒரு வீடு ஒன்று காலி பண்ணும், கொஞ்சம் வரீங்களா? வீடு காலி பண்ணணுமா? ஆமா. என்ன ஏரியாமா, எங்க? இங்க பக்கத்துல தான், கொஞ்ச தூரம் தான், ஒரு அரை கிலோமீட்டர் தான். அரை கிலோமீட்டர்? என்ன பீரோ கட்டலாம், நிறைய இருக்குமா பொருள், கம்மியா இருக்குமா? நிறைய பொருள் இருக்கு. நான் வந்து நீ ஒரு தடவை பாத்துக்கிறேன், ஒரு நட ஒரு மாதிரி ரெண்டு நட ஒரு மாதிரி வந்து பாத்துக்கலாம். நிறைய பொருள் இருக்குமா? ஆமாண்ணா. இல்ல நான் பார்த்தாதான் சொல்ல முடியும், வந்து பாத்துக்கலாங்களா? ஐயோ சரி, அப்ப வாங்க, வந்து நீங்க பாத்துக்கு ஒரு தடவை. ஆ சரி வாமா, பாத்துக்கலாம் வாங்க, வந்து பாத்துதான் சொல்ல முடியும். வா பாத்துக்கலாம், வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. அதுக்கு என்ன, நான் தூக்கிறேமா, குடுமா குடுமா குடுமா, நான் தூக்கிறேன் வாமா, வாமா வந்து உட்காரு வாமா. வா வா உட்காரு, உட்காரு வச்சுட்டீங்களா இதுவும்? ஆ வாங்க உட்காரு, உட்காருமா உட்காரு. ஏமா எப்படிமா போனா, எப்படி போனமா? இப்படிதான் இப்படிதான், நேரா போங்க நேரா போங்க. எப்படிமா போனா? ரைட்ல ரைட்ல, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்மா. ஏமா தோதா இருக்குன்னு சொன்னேன், எவ்வளோ தூரம் நடந்து நம்ம ஓட்டுனு வரேன்? நான் 5 கிலோமீட்டர் வந்துடுறேன். தோதா சொன்னேன், தோதா வந்துட்டேன், தோதா இங்கேதான் இங்கேதான் தோ வந்துட்டு வாங்க. ஏமா எந்த வீடுமா, எப்படி போகிறேன், எவ்வளோ தூரம் வந்துட்டு? 8 கிலோமீட்டர் வந்துட்டான். ஒன்றுமா வீடு வரல, இங்கே தோ வந்துருச்சு, நான் தோ வந்துருச்சு, கிட்டதான் கிட்டதான். தோதான் தோதான் தோதான்றான், 10 கிலோமீட்டர் வந்து வந்துருச்சு. தோதான் தோதான் தோதான்றான், எந்த வீடுமா? யாரும் கோபப்படுறீங்க, தோ வந்துருச்சு, நான் தோ அந்த பச்சைக்குள்ள இருக்கு, அது வந்து அதை வந்துருச்சு பாருங்க. வந்துருச்சு எங்க வந்துருச்சியா, எந்த வீடுமா? இருபத்தி 24 கிலோமீட்டர் வந்துருது தோ கீதுன்னு சொன்னேன். பொருள் கடம எடுமா எடுமா தாமா இதான் எடுமா, 24 கிலோமீட்டர் வண்டி போட்டு எடுமா, அதெல்லாம் பட்டினி எடுமா, எடுமா எடுமா, எடுத்து கொடுங்கண்ணா. ஏன்னா இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்குதுண்ணா, தூக்கி கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அரை என்னமா உன் கூட பேர் தொல்லையாயிருச்சு, வரேன் இருமா. 24 கிலோமீட்டர் வண்டியை தந்துட்டு அது எத்தனை வாயு எத்தனை வண்டி தாமா, இதை எடுத்துக்கமா தாமா, எடுத்துக்கணும். போய் தோ இருக்குன்னு சொன்னேன், பொறுமையா பொறுமையா கொடுங்க. பொறுமையா இல்லம்மா, எத்தனை கிலோமீட்டர் திரும்ப வந்துருக்கு? அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன், எவ்வளோ வேணா காசு கொடுத்துறேன்ண்ணா, சொல்லுங்கண்ணா. பொருளுக்கு ஏற்றலாம்ல, தூங்கிட்டாளா? நம்ம போய் பாப்போம். சமாஜ்
பாட்டி மாமா நாளைக்கு வர நான் சரியா நாளைக்கு எல்லாம் சேர்த்து எல்லாம் காசு சேர்த்து கொடுத்துருமா இன்னைக்கு தப்பா 25 கிலோமீட்டர் வண்டி வந்துருக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துரு எல்லாம் காசு சேர்த்து கொடுத்துரு நாளன்னைக்கு வாங்க அப்படியே ஜாமானி ஏற்றிக்கலாம் அவங்களுக்கு 25 கிலோமீட்டர் வந்துருக்குது இல்லை அந்த காசையும் கொடுத்துருக்கோம் ஆமாம் 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 மொத்தமாக செட்டில் பண்ணிடுறேன் நாளன்னைக்கு வந்துருங்கண்ணா சரிம்மா வர ரெண்டு நாள் கழிச்சு வரமா ஆ எல்லா காசும் மொத்தமாக செட்டில்மெண்ட் பண்ணுறேம்மா பட்டா சரி பொருளுக்கு ஆசைப்பட்டு எல்லா பொருளும் வாங்கி காசு இல்ல கையில ஆட்டோ கூட காசு இல்ல அப்புறம் எப்படிதான் வந்த வெயிட் தாங்க முடியல எப்பயும் போல ஒரு கிழிச்ச வாயன் ஏமாத்தி ஐயோ வீடு காலி பண்ண போறேன் அவனை 25 கிலோமீட்டர் கூட்டுன்னு வந்து அவன் வேற இப்ப காசு கொடுத்தாலும் கொடுத்தபடி நின்னுட்டான் எப்படி அப்புறம் வீட்ட காலி பண்ணி இல்ல காசு கொடுவன்ட்டான் ஐயோ இன்னைக்கு அம்மாவாசை நாளைக்கு வாண்ண அந்த பைத்தக்கான் ஐயோ நாளைக்கு பாட்டிம்மா நாளைக்கு வர முடியாது நாளைக்கு வரன்ட்டு போயிருக்கான் நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நாளைக்கு நான் வரல நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் நீ வந்து அந்த மாதிரி யாரும் இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடு முதல்லாம் வரணும்னு பார்ப்போம் நீ ஏமாத்தி விட்டதுக்கு அவன் வருவானு தெரியல அவனுமே இன்னைக்காவது நின்று சரி வந்ததுக்காக காசு கொடுங்க வாங்கி போறதில்ல சரி அவன் நாலு அன்னைக்கு வந்து மொத்தமா சேர்த்து வாங்கிக்கிறான் அது ஒரு சந்தோஷம் தான் இதெல்லாம் முதல்ல எப்பவுமே உள்ள வாங்கி